யார் இந்த யாழ்ப்பாணத்தான்? இலங்கையின் வடபுலத்தில் மூன்று பக்கங்களும் கடலால் சூழப்பட்ட ஒரு பிரதேசமே யாழ்ப்பாணம். யாழ்ப்பாண கடலின் அழகும் பனைமரங்களின் எழுச்சியும் மண்ணின் மாண்பும் ஒருங்கே இணைய பெற்ற அற்புத பெயரே யாழ்ப்பாணம். இங்கு வாழ்பவன் யாழ்ப்பாணத்தான். இலங்கையில் தனித்துவமாக பார்க்கப்பட்ட பிராந்தியமாக யாழ்ப்பாணம் கருதப்படுகிறது. அவ்வாறு தனித்துவமாக பார்க்கப்படும் வரலாறு இலங்கையின் ஏனைய பகுதிகளுக்கும் இல்லை என்று கூறலாம். கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு தொடக்கம் பாலி இலக்கியங்களில் நாகதீபம் என்றும் தமிழ் இலக்கியங்களில் நாகநாடு என்றும் போற்றப்படுகிறது யாழ்ப்பாணம். அதாவது அனுராதபுரத்துக்கு வடக்கில் அமைந்த பிரதேசமே இதுவாகும். யாழ்ப்பாண அரசு தொடர்பாக பிற்காலத்தில் எழுந்த தமிழ் இலக்கியங்களில், குறிப்பாக யாழ்ப்பாண வைபவ மாலையில், யாழ்ப்பாணம் என்ற பெயர் எவ்வாறு தோன்றியது என்பது தொடர்பாக விரிவாக கூறப்பட்டுள்ளது. சிங்கி நகரில் இருந்து ஆட்சி புரிந்த மன்னனை புகழ் பாடிய புலவனுக்கு மணற்றிடல் என்ற இடம் கொடுக்கப்பட்டு அந்த யாழ்ப்பாடியின் பெயராகவே யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. நாகதீபம், யாப்பா பட்டுன முதலான பெயர்கள் மறைந்து யாழ்ப்பாணம் என்ற பெயரோடு ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலத்தில் ஜக்னா என்ற பெயரும் நிலைத்துவிட்டன. பல நூற்றாண்டு காலமாக அந்நியர் ஆட்சியில் அகப்பட்டு இருந்தும் யாழ்ப்பாணம் தனக்கான தனித்துவங்களோடு விழுகிறது. அந்நியர் ஆட்சி சான்றுகளாக பலவற்றை இன்றும் யாழ்ப்பாணத்தில் காண முடியும். தேவாலயங்கள், கோட்டைகள், கட்டிட அமைப்புகள் என்பவற்றை இன்றும் காண முடியும். இந்த யாழ்ப்பாணத்துக்கான இராச்சியமாக சங்கிலிய மன்னனின் இராச்சியம் அடையாளப்படுத்தப்படுகிறது. நல்லூரும் நல்லூரை அண்டிய பகுதிகளும் சங்கிலிய மன்னனின் ராசதானியாக கருதப்படுகின்றன. சங்கிலியனை நினைவுபடுத்துவதாக ஜமுனா ஏரி, மந்திரிமனை, சட்டநாதர் சிவன் கோவில், வீரமாக்காளி கோவில் என்பன பார்க்கப்படுகின்றன. கோயிலை அண்டியதாக குடியிருப்புகளை அமைத்து வாழும் சிறப்பு கொண்டவன் இந்த யாழ்ப்பாணத்தான். இவ்வளவு நீண்ட வரலாற்றை பறைசாற்றுவதாக பல தொல்லியல் சான்றுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. கந்தரோடை இதில் முக்கியமாக குறிப்பிடப்படும் ஒரு தொல்லியல் மையமாகும். 1970களில் இங்கு அகழ்வாராய்ச்சி செய்த பென்சில்வேனிய பல்கலைக்கழக அரும்பொருள் ஆய்வாளர் விமலா பேக்லி அவர்கள் இங்கு தென்னிந்தியாவை ஒத்த பெருங்கற்கால அல்லது இரும்பு கற்கால பண்பாட்டுக்குரிய பல்வேறு சான்றுகளை கண்டுபிடித்தார். இதனால் யாழ்ப்பாணத்து தொடக்க கால மக்கள் இற்றைக்கு 2500 வருடங்களுக்கு முற்பட்டவர்கள் என்பது அவருடைய கருத்தாகும். அண்மையில் இங்கு இலங்கை தொல்லியல் திணைக்களமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் இணைந்து நடாத்திய ஆய்வுகள் மூலம் இந்த மக்களின் வரலாறு இற்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது உணரப்பட்டுள்ளது. இதிலிருந்து தென்னிலங்கையில் அனுராதபுரம், ஹம்பாந்தோட்டை போன்று யாழ்ப்பாணமும் மிக தொன்மையான வரலாறு கொண்டது என்பது தெரிய வந்துள்ளது. கந்தரோடியை போல மிக முக்கியமான மையமாக ஆனைக்கோட்டை விளங்குகிறது. இங்கு 1970களில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்று துறையினர் அகழ்வாராய்ச்சியினை மேற்கொண்டனர். இந்த அகழ்வாராய்ச்சி மூலம் முதன் முதலாக பெருங்கற்கால ஈமக்காடு ஒன்று அங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள குறிப்பிடத்தக்க மிக முக்கிய தொல்லியல் மையமாக வேலணியில் உள்ள சாட்டி பிரதேசம் காணப்படுகிறது. 2004ஆம் ஆண்டு தொடக்கம் 2005ஆம் ஆண்டு நடுப்பகுதி வரை பல்வேறு காலகட்டங்களில் பல அகழ்வாய்வுகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டன. ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட இடங்களில் பெருங்கற்கால ஈம சின்னங்களுக்குரிய சான்றுகள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அந்த இடங்களில் மண் அகழ்வு இடம்பெற்றமையினால் இந்த அகழ்வு ஆராய்ச்சி ஒரு ஒழுங்கு முறைப்படுத்துவதில் பல இடர்பாடுகள் காணப்படுகின்றன. இருப்பினும் இந்த ஆய்வுகள் மூலம் தென்னிந்தியா கந்தரோடை போன்ற ஒரு புராதன இரும்புக்கால அல்லது பெருங்கற்கால குடியிருப்புகள் இங்கு இருந்தமை தெரிய வந்துள்ளது. தாளிகளின் உடைந்த பாகங்களோடு மனித மிருக எலும்புகள் பலவும் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆகவே கந்தரோடை ஆனைக்கோட்டை ஒத்த ஒரு புராதன குடியிருப்பு தீவு பகுதியிலும், குறிப்பாக வேலணை பகுதியிலும் இருந்தமை தெளிவாகிறது. ஆகவே இவற்றிலிருந்து யாழ்ப்பாணம் ஒரு பழமையான பிராந்தியம் என்பதும், அங்கு ஏனைய பிராந்தியங்களை ஒத்த நிலையில் நாகரிகம் வளர்ந்ததென்பதையும் தெரியக்கூடியதாக உள்ளது. இத்தகைய நாகரீகம் தொடர்ந்து 15ஆம் நூற்றாண்டு வரை நிலைத்தது என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் தற்போது யாழ்ப்பாண பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் நாகரீக உருவாக்கத்தில் பிற நாட்டு தொடர்புகள் முக்கிய பங்களிப்பை செலுத்தின. இடத்தமிழர்களின் பண்பாட்டு மையமாக கருதப்படுகின்ற யாழ்ப்பாணத்தின் வாழ்வியல் கோலங்கள் தனித்துவ அடையாளங்களை தன்னகத்தை கொண்டமைகின்றன. குழந்தை பிறப்பிலிருந்து அதன் ஒவ்வொரு வளர்ச்சி கட்டம் வரை தனித்துவமான சடங்கு முறைகளை கொண்டிருப்பதோடு, திருமணம், இறப்பு இவற்றிலும் தனித்துவமான அடையாளங்களோடு கூடிய சடங்குகளை இந்த யாழ்ப்பாணத்தான் கொண்டிருக்கின்றார்.
மப்பன்றி கால மழை காணா மண்ணிலும் சப்பாத்தி முள்ளும் சரியாய் விளையாது ஏர் ஏறாது காளை இழுக்காது எனினும் அந்த பாறை பிளந்து பயிர் விளைப்பான் என்னூரான் அவன் யாழ்ப்பாணத்தான்.